டோட்டலாக ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என் ஈக்குவல் டு ஃபைவ் ஒவ்வொரு கொஸ்டின்மே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஆனால் என்ன ஒவ்வொரு கொஸ்டினுக்கு மூணு ஆப்ஷன் தான் இருக்குது நம்ம எக்ஸாமில் எழுத போகிறது ஃபோர் ஆப்ஷன்ஸில் ஒன்று கரெக்டு இந்த கொஸ்டினில் மொத்தமே த்ரீ ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது அப்போ கண்டிப்பாக த்ரீயில் ஒரு ஆன்சர் தான் என்னவாக இருக்குது கரெக்டான ஆன்சராக இருக்குது த்ரீ ஒன்று போனால் மீதி ரெண்டு அப்போ மீதி டூ ராங் த்ரீல டூசர் இன் கரெக்ட் நாட் கரெக்ட் ஏதாச்சும் ஒன்று எதை பற்றி பேசுறாங்களோ ப்ராபபிலிட்டி எதை பற்றி பேசுதோ அதுதான் பி மிச்சம் இருக்கிறது கியூ ப்ராபபிலிட்டி கரெக்ட் பற்றி பேசுனா கரெக்டாக பி மிச்சம் இருக்கிற நாட் கரெக்ட் கியூ ப்ராபபிலிட்டி நாட் கரெக்ட் பத்தி பேசுனா இதுதான் பி மிச்சம் இருக்கிறதா கியூ அப்போ நம்ம பார்க்கலாம் ப்ராபபிலிட்டி ப்ராபபிலிட்டி எதுக்கு ஃபோர் ஆர் மோர் கரெக்ட் 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 பற்றி அப்போ ஆன்சர் தான் ஆஃப் சக்ஸஸ் பி மிச்சம் இருக்கிறது கியூ நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் டீல் பண்ணிக்கலாம் என்ன ஃபார்முலா பி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் ஈக்குவல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ்

5 minus X. எக்ஸ் அப்போ எக்ஸ் ஈக்வல் டுசட்ரா அப் n என்ன ஃபைவ் நமக்கு என்ன more ப்ராபபிலிட்டி or கரெக்ட் ஆன்சர் greater than or equal to 4. ஃபோர் 4 இன்க்ளூட் ஆகுது ஃபோர்லேருந்து 4 விட ஜாஸ்தியா X greater than or equal to 4. இப்போ X பாருங்க இதுதான் எக்ஸோட கண்டிஷன் than or equal to டு ஃபோர்னா ஃபோர்லேருந்து ஃபோர் விட ஜாஸ்தியா அப்போ ஃபோர்லேருந்து ஃபோர் விட ஜாஸ்தியானா ஃபோர் 5 அந்த ரெண்டு மட்டும்தான் இருக்குது அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் பிளஸ் பி ஆஃப் எக்ஸ் டு ஃபைவ் பி ஆஃப் கேபிடல் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் எக்ஸுக்கு வேண்டிய இடத்துல என்ன இருக்குது ஃபோர் பாருங்க பி ஆஃப் கேபிடல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஃபோர் இருக்கு அப்ப இந்த எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் சி ஃபோர் ஒன் பை த்ரீ பவர் ஃபோர் அப்புறம் டூ பை த்ரீ பவர் எக்ஸுக்கு பதிலாக ஃபோர் ஃபைவ் மைனஸ் ஃபோர் ஒன் பவரில் ஒன் ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக ஃபைவ்

இது n, இது r, அப்போ என் சி ஆறுனா n சி இங்கே என் மைனஸ் ஆர்ன்னு எழுதணும் அதாவது ஃபைவ் மைனஸ் ஃபோர் ஒன் அதே மாதிரி இங்கே என் சி என் மைனஸ் ஆர் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஜீரோ இல்லை அப்படியே எக்ஸ்பிண்ட் பண்ணனால எக்ஸ்பிளண்ட் பண்ணிக்கணும் ஃபையே ஒரு வாட்டி கம்மி பண்ணணும் ஃபைவ் எழுதினாலே ஒரு வாட்டி பை ஒன் 1, பை ஒன்னா ஃபைவ் இன் டூ ஒன் பவர் ஃபோர்னா ஒன் பை த்ரீ பவர் ஃபோர் இன் டூ பை த்ரீ ப்ளஸ் என் சி நாட்டினா ஒன் அப்போ ஃபைவ் சி நாட்டினாலும் ஒன் தா ஒன் இன்டூ பவர் ஃபைனால் ஒன் பை த்ரீ பவர் ஃபைவ் பவர் ஜீரோ ஒன் ரெண்டு டேர்ம் இருக்குது எதை காமன் எடுக்கலாம் டினாமேட்டில் பாருங்கள் த்ரீ பவர் ஃபோர் இன்டூ த்ரீ த்ரீ பவர் ஃபைவ் இங்கேயே த்ரீ பவர் ஃபைவ் டினாமேட்டில் அங்கேயே த்ரீ பவர் ஃபை டினாமேட்டில் அப்போது ஒன் பை த்ரீ பவர் ஃபைவ் காம்னு மிச்சம் ஃபைவ் இன்டூ டூ டென் ப்ளஸ் ஒன் இன்டூ ஒன் இன்டூ ஒன் ஒன் டென் ப்ளஸ் ஒன் லெவன் லெவன் இன்டூ ஒன் லெவன் பை த்ரீ பவர் ஃபைவ் த்ரீயை ஃபைவ் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் டூ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நைன் இன்னொரு டூ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நைன் அப்போ நைன் இன்டூ நைன் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் டூ த்ரீ டூ ஃபார்ட்டி த்ரீ அப்போது எது கரெக்டானது நாலு ஆப்ஷனில்